திருப்பாவை 23வது பாடல் ஆண்டாள் அருளியது பிலகரி ராகம். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும், மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி, மூரி நிமிந்து முழங்க புறப்பட்டு, மூரி நிமிந்து முழங்க புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும், போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும், கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய, போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும், கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த, காரியமாராய்ந்து அருளேலோரெம்பாவ, காரியமாராய்ந்து அருளேலோரெம்பாவாய், காரியமாராய்ந்து அருளேலோரெம்பாவாய், பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது. இந்த காட்சியை படுத்துகிறார் ஆண்டாள். அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. தூங்கி எழுந்தவுடன் சோம்பல் முறித்து அங்குமிங்கும் பார்க்கும்போது கண்ணில் நெருப்பு பொறி பறப்பது போல விவரிக்கிறார். நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக அமைந்த பாடல். வாழ்க ஆண்டாள் தமிழ். பிலகரி ராகம் ஆதித்தாளம்.